Welcome to Nago's Handwork. இன்னைக்கு நம்ம ஒரு க்ரோஷட் பேபி பிளாங்கெட் பண்ண போகிறோம். ரொம்பவே ஒரு வித்தியாசமான பேட்டர்னில் இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த க்ரோஷட் பேபி பிளாங்கெட் பண்ணுறதுக்கு ரெண்டு கான்ட்ராஸ்ட் கலர் யான் எடுத்திருக்கேன். நான் வந்து ரெண்டு கலர் யூஸ் பண்ணி நான் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ரெண்டு மூணு கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், மல்டிபிள் கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட விஷ். ஸோ ரெண்டு கலர் யான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் வந்து 5 mm ஹூக் நான் யூஸ் பண்ண போகிறேன், உங்கள் சிசர்ஸ். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃபர்ஸ்ட் கலர் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு ஸ்லிப் நாட் போட்டுப்போம். இந்த மாதிரி யானை உங்கள் ஃபிங்கரில் ட்விஸ்ட் பண்ணி ஒர்க்கிங் த்ரெட்டை வந்து கீழே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கீழே இருக்க ஒர்க்கிங் த்ரெட்டை புல் பண்ணிடுங்க. நம்மளோட ஸ்லிப் நாட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பிளாங்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேசிக்கான ஸ்டிச்சஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு பேசிக் ஸ்டிச்சஸ் தெரிஞ்சாவே இந்த பிளாங்கெட் வந்து ரொம்பவே ஈஸி. இதில் பார்த்தீங்கன்னா செயின், டபுள் க்ரோஷே, சிங்கிள் க்ரோஷே, ஸ்லிப் ஸ்டிச், இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நம்ம வந்து இந்த பிளாங்கெட் வந்து ரோ வைஸ் ஒர்க் பண்ண போகிறோம். ரவுண்ட் இல்லாமல் நம்ம ரோ வைஸ் இந்த பிளாங்கெட் ஒர்க் பண்ண போகிறோம். அதனால நம்ம வந்து ஃபவுண்டேஷன் செயின் போட போகிறோம். இந்த ஃபவுண்டேஷன் செயின் பார்த்தீங்கன்னா இது வந்து மல்டிபிள் ஆஃப் 6. உங்களுக்கு வந்து எவ்வளோ நீளத்துக்கு எவ்வளோ அகலத்துக்கு வேணுமோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் வந்து செயின்ஸ் போட்டுக்கலாம். ஸோ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், இது வந்து மல்டிபிள் ஆஃப் 6 இருக்கணும். ஸோ இப்போ வந்து செயின் போட போகிறோம். யானோவா புல் த்ரூ, யானோவா புல் த்ரூ. ஸோ 2, 3, 4, 5, 6. ஸோ வந்து உங்களுக்கு எவ்வளோ நீளத்துக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. நான் செயின் ஃபவுண்டேஷன் செயின் போடுறதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் என்னோடய செயின்ஸ் போட்டாச்சு. நான் வந்து இப்போ டோட்டலாக 108 செயின்ஸ் நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க, எவ்வளோ வித்துக்கு வருதுன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் செயின்ஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ அப்போ நான் வந்து 108 நான் போட்டிருக்கேன். இப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 2 செயின்ஸ் போட போகிறோம். ஸோ 1 and 2. ஸோ அந்த ஸ்டிச்சுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 2 செயின்ஸ். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரோ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இது வந்து கவுண்ட் ஆகாது செயினாக இந்த லூப்பு. ஸோ ஒரு செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயினில் வந்து ஒரு நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். சாரி, ஒரு சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ கோ த்ரூ, புல் த்ரூ த ஸ்டிச். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு லூப் இருக்கும். ஸோ யானோவா புல் த்ரூ, இதுதான் நம்மளோட சிங்கிள் க்ரோஷே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்து இருக்க ரெண்டு ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ண போகிறோம். ஸோ 1, 2 அண்ட் இன்டூ த தேர்ட் ஸ்டிச் நம்ம வந்து 5 டபுள் க்ரோஷேஸ் போட போகிறோம். ஸோ யானோவா கோ த்ரூ த ஸ்டிச், யானோவா புல் த்ரூ. இப்போ வந்து 3 லூப் இருக்குது. யானோவா புல் த்ரூ த ஃபர்ஸ்ட் 2, யானோவா புல் த்ரூ த நெக்ஸ்ட். இப்போ 1 போட்டோம், இன்னும் வந்து 4 மோர் இதில் போடணும். ஸோ 2, 3, 4 and 5. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 போட்டாச்சு. இப்போ நம்ம திருப்பி என்ன பண்ண போகிறோம்னா, திருப்பியும் வந்து ரெண்டு ஸ்டிச் ஸ்கிப் பண்ண போகிறோம். ஸோ 1, 2 அண்ட் இன்டூ த தேர்ட் ஸ்டிச் நம்ம வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ ரெண்டு லூப் இருக்குது, யானோவா புல் த்ரூ போத். இப்போ திருப்பியும் அதே பேட்டர்ன் தான், 1, 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்ட் ஸ்டிச்சில் வந்து 5
double crochets போட போறோம் so பாத்தீங்கன்னா இந்த round கிட் தான் pattern இந்த first row க்கு 5 double crochets போட்டு 2 stitches skip பண்ணிட்டு அதுக்கு அடுத்து இருக்க stitchல வந்து நம்ம ஒரு single crochet போட போறோம் One, two, three, four, and five. So 5 double crochets. நம்ம வந்து போட்டாச்சு இப்போ வந்து நம்மளோட பேட்டர்ன் படி 1 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிட்டு 3rd ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே இப்போ திருப்பி வந்து 2 ஸ்டிச் ஸ்கிப் பண்ணிட்டு இதே மாதிரி நம்ம வந்து 5 டபுள் க்ரோஷேஸ் போட போகிறோம் இதுதான் நம்மளோட ஷெல்லுன்னு சொல்லுவோம் இதுதான் நம்மளோட ஷெல் பேட்டர்ன் இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள் நான் வந்து இந்த ரோவோட எண்டுக்கு வந்துட்டு எப்படி ஃபினிஷ் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் ரோ ஆரம்பிக்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரோ முடித்தாச்சு ஸோ ஷெல் போட்டு 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டார்டிங்கில் 108 செயின்ஸ் போட்டு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 2 செயின்ஸ் போட்டோம் ஸோ 108 வந்து 18 டைம்ஸ் 6 ஸோ நம்மளுக்கு வந்து 18 ஷெல்ஸ் இங்கே இருக்கணும் அதை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து எனக்கு 3 ஸ்டிச் இருக்குது 1, 2, and 3 ஸோ 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு கடைசி ஸ்டிச்சில் வந்து நம்ம வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம் ஃபைன் இப்போ நம்மளோட ரோ 1 முடிஞ்சாச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செயின் 3 1 2 and 3 chain 3 போட்டு worker repeat பண்ணோம் நம்ம வந்து row wise work பண்ணுறதுனால எப்பயுமே வந்து right to left work பண்ணோம் இங்கே வந்து நம்ம right to left work பண்ணி முடிச்சாச்சு இப்போ நம்ம வந்து திருப்பியும் வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போக முடியாது அதனால வந்து worker turn பண்ணிவிட்டு right to left work பண்ண போகிறோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதே ஸ்டிச்சில் இன்னும் வந்து 2 double crochet நம்ம போட போகிறோம் ஸோ அதே ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே போடுறோம் 1, 2 ஸோ அது எப்படி கவுண்ட் ஆகும்னா 3 டபுள் க்ரோஷேஸாக கவுண்ட் ஆகும் ஃபர்ஸ்ட் இருக்கிற செயின் 3 வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷேவாக கவுண்ட் ஆகும் ஸோ 3 டபுள் க்ரோஷேஸ் போட்டோம் இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 5 டபுள் க்ரோஷேஸ் இருக்கு இல்லையா 1, 2, 3, 4, and 5 இந்த ஃபர்ஸ்ட் டூவையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு லாஸ்ட் 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே நடுவில் இருக்கிறதுல நம்ம வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம் ஸோ வந்து சென்டர் அந்த ப்ரீவியஸ் ஷெல்லில் இருக்கக்கூடிய சென்டரில் நம்ம வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம் இப்போ சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் இங்கே இருக்க 2 ஸ்டிச்சஸையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே இருக்க சிங்கிள் க்ரோஷேயில் நம்ம வந்து 5 டபுள் க்ரோஷேஸ் நம்ம போட போகிறோம் ஸோ 2, 3, 4, and 5 இப்போ 5 ஒர்க் பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 1, 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு 3rd ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே 3rd ஸ்டிச்னால் அந்த ப்ரீவியஸ் ஷெல்லோட சென்டரில் இப்போ போட்டதுக்கப்புறம் இந்த 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே இருக்க சிங்கிள் க்ரோஷேயில் 5 டபுள் க்ரோஷேஸ் போட போகிறோம் ஸோ இந்த ரவுண்டுக்கு இதுதான் நம்மளோட பேட்டர்ன் ஸோ ப்ரீவியஸ் ரவுண்டில் இருக்கக்கூடிய எல்லா சிங்கிள் க்ரோஷேலையும் இந்த ரவுண்டில் நம்ம வந்து 5 டபுள் க்ரோஷேஸ் போடுறோம் அதே மாதிரி ஷெல்லில் வந்து சென்டர் பாயிண்ட்டாக பார்த்து சென்டர் பாயிண்டில் நம்ம வந்து ஒரு
சிங்கிள் க்ரோஷே நம்ம ஒர்க் பண்ணுறோம். இதுதான் வந்து இந்த ரவுண்டுக்கான பேட்டர்ன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த செகண்ட் ரவுண்ட் இருக்குது இல்லையா, செகண்ட் ரவுண்டும் தேர்ட் ரோவையும் தான் நம்ம வந்து ரெப்படிஷன் ரோவாக நம்ம வைக்க போகிறோம். 1, 2, 3, 4, 5 போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து செகண்ட் ரோவும் தேர்ட் ரோவும் தான் நம்மளுக்கு ரெப்படிஷன் ரோ. இப்போ நான் வந்து செகண்ட் ரோ போட்டுக்கிட்டு இருக்கோம். நான் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணுறப்ப நான் காமிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ரெண்டு ஸ்டிச்சையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிறது சிங்கிள் க்ரோஷே. அப்புறம் இந்த சிங்கிள் க்ரோஷேல 5 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். இதே பேட்டர்ன் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் அந்த ரோவோட எண்டுக்கு வரப்போ காமிக்கிறேன். இப்போ ரோ 2 எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து இந்த கடைசி செட்டில் ஃபர்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்ட் ஸ்டிச்சில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே, அப்புறம் 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே கடைசியாக நம்மளோட சிங்கிள் க்ரோஷே இங்கே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ரவுண்ட் ஆரம்பித்தப்போ 3 டபுள் க்ரோஷேயோட ஆரம்பித்தோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ ஃபினிஷ் பண்ணுறப்ப இங்கேயும் நம்ம வந்து 3 டபுள் க்ரோஷேஸ் போட போகிறோம். 1, 2, 3 பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம 3 டபுள் க்ரோஷேஸ் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என் கலரும் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரோ 2 and 3 தான் ரெப்படிஷன் ரோ. இப்போ ரோ 2 போட்டாச்சு. இப்போ நான் வந்து ரோ 3 கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நான் வந்து 2 ரோக்கு ஒர்க்கா கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ வந்து செயின் 1 அண்ட் டர்ன் யோர் ஒர்க். ஸோ செயின் 1 போட்டு நான் என் ஒர்க்கை டர்ன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதே ஸ்டிச்சில் நம்ம வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்த இருக்க 2 ஸ்டிச்சையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே இருக்க சிங்கிள் க்ரோஷேயில் ஒரு 5 டபுள் க்ரோஷேஸ் நம்ம போட போகிறோம். 1, 2, 3, 4 and 5. இப்போ 5 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டதுக்கப்புறம் இங்கே இருக்க 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்ட் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ போன ரவுண்டில் பண்ண அதே தான். போன ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப 3 டபுள் க்ரோஷே ஸ்டார்ட் பண்ணி பண்ணோம். இங்கே வந்து நம்ம சிங்கிள் க்ரோஷே ஸ்டார்ட் பண்ணுறோம். இது ரெண்டையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே இருக்க சிங்கிள் க்ரோஷேயில் 5 டபுள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதுதான் இந்த ரவுண்டுக்கான பேட்டர்ன். ஸோ ப்ரீவியஸ் ரவுண்டில் இருக்க சிங்கிள் க்ரோஷேயில் 5 டபுள் க்ரோஷேஸ் நம்ம போடுவோம். 5 டபுள் க்ரோஷேஸ் போட்டதுக்கப்புறம் அந்த 5 டபுள் க்ரோஷேஸில் 3rd டபுள் க்ரோஷேயில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு சிங்கிள் க்ரோஷே பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா 1, 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்ட் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. இதே பேட்டர்ன் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து இந்த ரோ முடிக்கிறப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரோ நம்பர் 3 எண்டுக்கு வந்தாச்சு. நான் வந்து இங்கே கடைசியாக 5 டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே இருக்க 2 ஸ்டிச்சையும் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே செயின் 3 போட்டோம் இல்லையா, அந்த செயின் 3 டாப் ஆஃப் த 3rd செயின் நம்ம வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ ரோ நம்பர் 4 போட போகிறோம். அது வந்து ரோ நம்பர் 2 மாதிரியே தான், செயின் 3, டர்ன் யோர் ஒர்க். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதே ஸ்பேஸில் இன்னும் 2 more டபுள் க்ரோஷேஸ் போட போகிறோம். 1, 2, 5 இப்போ போட்டு முடிச்சாச்சு இல்லையா. இப்போ இங்கே இருக்க 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு 3rd ஸ்டிச்சில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே.
அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே இருக்க இந்த சிங்கிள் க்ரோஷேயில் 5 டபுள் க்ரோஷே. ஸோ அப்படியே ரோ நம்பர் 2 தான். நீங்கள் வேணுங்கிற லென்த்துக்கு போடுங்க, நான் முடிக்கிறப்ப காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து இப்போ நம்ம வந்து 5 டபுள் க்ரோஷே போட போகிறோம். அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்டிச் ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்ட் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ நம்ம ரோ நம்பர் 2 எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து ரோ நம்பர் 4 பண்ண போகிறோம். நான் வந்து 2 ரோஸ்க்கு ஒருக்கா கலர் மாற்றிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். கடைசியாக நம்ம வந்து இந்த பிளாங்கெட்டில் நம்ம பார்டரும் போட போகிறோம். அதுவும் நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேட் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மேட் வந்து எனக்கு வந்து வித் வந்து 22 இன்ச்சஸ் இருக்குது, ஹைட் வந்து 16 இன்ச்சஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் வேணுமோ நீங்கள் அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இதுக்கு பார்டர் போட போகிறோம். பார்டர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். பார்டருக்கு நீங்கள் இதே கலர்ஸ் யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், இல்லை வேறு கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பார்டர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஃபைன். இப்போ வந்து நான் என்னோடய அடுத்த கலர் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த சைடில் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து எல்லா யானும் வந்து டை பண்ணியாச்சான்னு மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே வந்து 3 டபுள் க்ரோஷே இருக்குது இல்லையா, இந்த 2 டபுள் க்ரோஷேக்கு நடுவில் இருக்கிற ஸ்பேஸில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து மேட் அப்படி திருப்பிக்குங்க. இப்போ செயின் 3 1 2 3, இதே ஸ்பேஸில் இன்னும் 2 டபுள் க்ரோஷே, 1 2. இப்போ வந்து செயின் 1. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே இருக்க சிங்கிள் க்ரோஷேவை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த 2 டபுள் க்ரோஷேக்கு நடுவில் இருக்க ஸ்பேஸில் நம்ம வந்து 3 டபுள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ண போகிறோம். 1 2. செயின் 1. இங்கே இருக்க சிங்கிள் க்ரோஷேவை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த 2 டபுள் க்ரோஷேக்கு நடுவில் இருக்க ஸ்பேஸில் 3 டபுள் க்ரோஷேஸ். ஸோ இந்த சைட்க்கு வந்து இதுதான் பேட்டர்ன். இதே பேட்டர்னை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியதுதான். ஒவ்வொரு 2 டபுள் க்ரோஷே போட்டிருக்கிறதுலையும் நம்ம வந்து 3 டபுள் க்ரோஷேஸ் போட்டு அந்த சிங்கிள் க்ரோஷே இருக்கிற இடத்துல நம்ம செயின் 1 போட்டு அதை நம்ம ஸ்கிப் பண்ண போகிறோம். ஸோ செயின் 1 போட்டாச்சு. இப்போ இனிமே இந்த சிங்கிள் க்ரோஷேவை ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே நம்ம வந்து 3 டபுள் க்ரோஷேஸ் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து இந்த சைட் வேவ்ஸ்க்கான பேட்டர்ன். ஸோ வந்து நான் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த கார்னர் வர்றப்ப நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் எப்படி கண்டினியூ பண்ணி இந்த கார்னர் வர்றப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி இங்கே ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த லென்த் வைஸுக்கு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். நீங்கள் வந்து பார்டர் போடுறதுனா போடலாம், இல்லை பார்டர் போடாட்டி இங்கே நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணிடலாம். பார்டர் போட்டால் நல்லா பார்க்குறதுக்கு ஃப்ளஃபியாக நல்லாயிருக்கும் நான் போடுறேன். ஸோ அந்த சைட் முடிக்கிறப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து பார்டர் போட்டாச்சு. இப்போ வந்து இன்னும் ஒரு பார்டர் நம்மளுக்கு போட வேண்டியது இருக்குது. இப்போ இந்த ஸ்லிப் ஸ்டிச் வந்து சிங்கிள் க்ரோஷே ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம கடைசி செயின் 3 போட போகிறோம். 3 டபுள் க்ரோஷேஸ் போட போகிறோம் இந்த இதில், இந்த ஸ்பேஸில். 1 2 3. இப்போ 3 போட்டாச்சு, செயின் 1. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கார்னருக்கு வந்திருக்கோம். இந்த கார்னரில் ஸ்டார்டிங்கில் வந்து இங்கே ஒரு செயின் 3 போட்டு
ஃபைவ் டபுள் க்ரோஷேஸ் போட்டோம் இல்லையா, இந்த டாப் ஆஃப் த தேர்ட் செயினில் த்ரீ டபுள் க்ரோஷே போடணும். இப்போ செயின் ஒன் போட்டாச்சு, இங்கே த்ரீ டபுள் க்ரோஷேஸ் போடுறோம். ஒன் டூ த்ரீ, த்ரீ டபுள் க்ரோஷேஸ், செயின் டூ அண்ட் த்ரீ மோர் டபுள் க்ரோஷே இன் டூ த சேம் ஸ்பேஸ். ஸோ வந்து கார்னர் வந்து இந்த மாதிரி வரணும். அந்த ஸ்பேஸில் வந்து த்ரீ டபுள் க்ரோஷே, செயின் டூ, த்ரீ டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ செயின் ஒன், இப்போ செயின் ஒன் போட்டு இங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பேஸில் வந்து த்ரீ டபுள் க்ரோஷேஸ். இப்போ வந்து ஒர்க்கை வந்து இந்த மாதிரி திருப்பிக்கோங்க, பாட்டம் பார்ட் இருக்கிற மாதிரி. ஒன் டூ அண்ட் த்ரீ. இப்போ செயின் ஒன், செயின் ஒன் போட்டு இங்கே வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணோம் இல்லையா, அந்த சிங்கிள் க்ரோஷேல த்ரீ டபுள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரவுண்டுக்கு வந்து இதை நம்ம ஃபவுண்டேஷன் செயினில் ஒர்க் பண்ணுறோம். ஆரம்பத்தில் ஒரு ஃபவுண்டேஷன் செயின் போட்டோம் இல்லையா, இது அந்த ரவுண்ட் ஆரம்பிக்கிறப்ப, இந்த மேட் ஆரம்பிக்கிறப்ப அங்கே வந்து ஒர்க் பண்ணுறோம். இந்த ரவுண்டோட பேட்டர்ன், இந்த எட்ஜுக்கு இந்த சைடு எட்ஜுக்கு வந்து என்ன பேட்டர்ன் இருக்கும்னா, இந்த ஸ்பேஸில் த்ரீ டபுள் க்ரோஷே, செயின் ஒன், அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற சிங்கிள் க்ரோஷேலையும் த்ரீ டபுள் க்ரோஷே நம்ம போட போகிறோம். இப்போ திருப்பியும் செயின் ஒன், செயின் ஒன் போட்டு இங்கே வந்து இந்த குரூப் போட்டோம் இல்லையா, ஷெல் போட்டு இந்த ஸ்பேஸில் த்ரீ டபுள் க்ரோஷேஸ். ஒன் டூ அண்ட் த்ரீ. செயின் ஒன். இப்போ இங்கே இருக்க அடுத்த சிங்கிள் க்ரோஷேல நம்ம அதே இது ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இந்த சிங்கிள் க்ரோஷேல த்ரீ டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஒன் டூ அண்ட் த்ரீ. ஸோ இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். நான் கார்னருக்கு வர்றப்ப முடிச்சுட்டு எப்படி அடுத்த சைடு ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கார்னர்லேயும் நம்ம வந்து த்ரீ டபுள் க்ரோஷே, செயின் டூ, த்ரீ டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ இங்கே நான் செயின் ஒன் போட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்டிங்கில் இங்கே வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் டபுள் க்ரோஷேஸ் இருக்குது. இங்கே வந்து ஒரு செயின் த்ரீ இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நம்ம வந்து இந்த ஸ்பேஸில் வந்து நம்ம கார்னர் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ த்ரீ டபுள் க்ரோஷே, த்ரீ, செயின் டூ, ஒன் அண்ட் டூ. திருப்பியும் இதே ஸ்பேஸில் நம்ம த்ரீ டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ கார்னர் எல்லா நாலு கார்னருக்கும் நம்ம வந்து இதே மாதிரி தான் போட போகிறோம். டூ அண்ட் த்ரீ. இப்போ செயின் ஒன். இப்போ நம்ம இந்த சைடில் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த சைடு வந்து இந்த பக்கம் நம்ம பண்ண மாதிரியே தான் வரப்போகுது. என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே இருக்க இந்த செயின் த்ரீ ஸ்பேஸ், அதுனா இங்கே வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் த்ரீ டபுள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, அதில் இந்த ரெண்டு டபுள் க்ரோஷேக்கு நடுவில் ஒர்க் பண்ண போகிறோம். அந்த சைடு மாதிரியே தான் பண்ண போகிறோம். ஸோ வந்து த்ரீ டபுள் க்ரோஷே, ஒன்
டூ அண்ட் த்ரீ. செயின் ஒன், இந்த சிங்கிள் க்ரோஷையை ஸ்கிப் பண்ணிட்டு இது ரெண்டுக்கும் நடுவில் ஒன் டூ அண்ட் த்ரீ, செயின் ஒன். ஸோ இங்கே ஸ்கிப் பண்ணிட்டு இந்த இடத்துல டூ அண்ட் த்ரீ. ஸோ இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து ஃபினிஷ் பண்ணுறப்ப நான் காமிக்கிறேன், ஃபினிஷ் பண்ணிட்டு எப்படி நம்ம வந்து நெக்ஸ்ட் இது கார்னர் பண்ணுறது நான் காமிக்கிறேன். ஸோ இந்த சைடும் முடிச்சாச்சு, செயின் ஒன் போட்டேன். இப்போ நம்ம இங்கே இந்த கடைசி ரோக்கு வந்துட்டோம். இப்போ இந்த கடைசி ரோவில் இங்கே இந்த செயின் த்ரீ இருக்கு இல்லையா, இங்கே தான் நம்ம வந்து கார்னர் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்பேஸில் த்ரீ டபுள் க்ரோஷே, செயின் டூ, த்ரீ டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஒன் டூ த்ரீ, செயின் டூ அண்ட் த்ரீ மோர் அதே ஸ்பேஸில். ஸோ எல்லா கார்னரும் நம்ம வந்து ஒரு மாதிரி தான் ஒர்க் பண்ணுறோம். த்ரீ டபுள் க்ரோஷே, செயின் டூ, த்ரீ டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணுறோம். ஸோ ஃபைன், இப்போ நம்ம அடுத்த கார்னரும் முடித்தாச்சு. இப்போ செயின் ஒன், இப்போ நம்ம இங்கே மேலே ஒர்க் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம எப்படி இங்கே கீழே ஃபவுண்டேஷன் செயினில் ஒர்க் பண்ணமோ அதே மாதிரி வரும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ரெண்டு ஸ்டிச்சையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே சிங்கிள் க்ரோஷே இருக்கு இல்லையா, இந்த சிங்கிள் க்ரோஷேயில் செயின் த்ரீ த்ரீ டபுள் க்ரோஷேஸ் போட போகிறோம். ஒன் டூ அண்ட் த்ரீ, செயின் ஒன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒன் டூ இந்த ஷெல்லுக்கு வந்திருக்கோம் இல்லையா, ஒன் டூ ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்ட் செயின், அதான் அந்த மிடில் வரும், அந்த செயினில் வந்து த்ரீ டபுள் க்ரோஷே. நம்ம இதை வந்து பார்டர் போடுறோம். ஸோ வந்து நார்மல் ஷெல் மாதிரி போட்டுறாமல் பார்டருக்கு ஏற்ற மாதிரி மூணு டபுள் க்ரோஷே மட்டும் போடுங்க. ஓகே, இப்போ செயின் ஒன், செயின் ஒன் போட்டு இங்கே வந்து சிங்கிள் க்ரோஷேயில் த்ரீ டபுள் க்ரோஷேஸ் போடுறோம். ஒன் டூ அண்ட் த்ரீ, செயின் ஒன். இப்போ ஒன் டூ இங்கே வந்து மிடில் த்ரீ டபுள் க்ரோஷே. ஸோ இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம பார்டரோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். நான் வந்து உங்களுக்கு இது முடிக்க போகிறப்ப நான் காமிக்கிறேன் எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு. ஸோ இப்போ நம்மளோட பார்டரோட ஃபர்ஸ்ட் ரவுண்டோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே இருக்க கடைசி சிங்கிள் க்ரோஷேயில் த்ரீ டபுள் க்ரோஷே போட்டு செயின் ஒன் போட்டாச்சு. இப்போ இங்கே ஸ்டார்டிங்கில் வந்து இங்கே நம்ம போட்டோம் இல்லையா, அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இது ஒரு கார்னர் இல்லையா, அதனால இந்த கார்னரில் வந்து த்ரீ டபுள் க்ரோஷே செயின் டூ போட போகிறோம். ஒன் டூ த்ரீ, செயின் டூ. இங்கே வந்து டாப் ஆஃப் த தேர்ட் செயின் நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒன்
ஃபைன், ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. நான் வந்து நெக்ஸ்ட் கலர் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இதே கலரில் கூட நீங்கள் கண்டினியூ பண்ணலாம், உங்கள் இஷ்டம். இப்போ செகண்ட் பார்டருக்கு இந்த கார்னரில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, சாரி, இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த ஸ்பேஸில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறோம். ஃபைன். இப்போ இந்த ஸ்பேஸில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே, இந்த ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, செயின் ஃபைவ், 1, 2, 3, 4 and 5. இதே ஸ்பேஸில் இன்னொரு சிங்கிள் க்ரோஷே, செயின் 3, 1, 2 and 3. இப்போ இந்த செயின் 3 ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த செயின் ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, செயின் 3, 1, 2 and 3. இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த செயின் ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, செயின் 3, இந்த ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, செயின் 3, இந்த ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. இதுதான் நம்மளோட இந்த பார்டரோட செகண்ட் ரவுண்டுக்கு என்டையர் ரோ ரவுண்டுக்கான பேட்டர்ன். ஸோ கார்னரில் மட்டும் சிங்கிள் க்ரோஷே, செயின் 5 சிங்கிள் க்ரோஷே போடணும். மற்ற எல்லா இடத்துலையும் வந்து செயின் 3யும் ஒரு சிங்கிள் க்ரோஷேயும் தான் போட போகிறோம். இதுதான் நம்மளோட பேட்டர்ன். இங்கே இந்த கார்னருக்கு வர்றப்ப செயின் 3 போட்டு இந்த ஸ்பேஸில் சிங்கிள் க்ரோஷே, செயின் 5 சிங்கிள் க்ரோஷே, அதுக்கப்புறம் செயின் 3 சிங்கிள் க்ரோஷே, செயின் 3 சிங்கிள் க்ரோஷேன்னு இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ண வேண்டியதுதான். நான் இந்த ரவுண்ட் முடிக்கிறப்ப உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்டரோட செகண்ட் ரவுண்ட் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ கடைசியாக செயின் 3 போட்டு நான் என் கலர் சேஞ்ச் பண்ணிட்டேன். இங்கே ஸ்டார்டிங்கில் இருக்கு இல்லையா சிங்கிள் க்ரோஷே, அந்த சிங்கிள் க்ரோஷேல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ சிங்கிள் க்ரோஷே பண்ணிட்டோம். இப்போ பார்டர் நெக்ஸ்ட் ரவுண்ட் போட போகிறோம், தேர்ட் ரவுண்ட். இதுதான் நம்மளோட ஃபைனல் ரவுண்ட் இந்த பிளாங்கெட்டுக்கு. இந்த ஸ்பேஸில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா செயின் 3, 1, 2 and 3. இதே ஸ்பேஸில் இன்னும் வந்து 6 டபுள் க்ரோஷேஸ் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். 1, 2, 3, 4, 5 and 6. ஸோ இது வந்து எப்படி கவுண்ட் ஆகும்னா 6 டபுள் க்ரோஷேஸ் ப்ளஸ் இந்த செயின் 3, ஸோ டோட்டலாக 7 டபுள் க்ரோஷேஸ் இந்த கார்னர். அப்புறம் இங்கே இருக்கிற சிங்கிள் க்ரோஷேல ஒரு சிங்கிள் க்ரோஷே. இந்த செயின் 3 ஸ்பேஸில் வந்து 5 டபுள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ண போகிறோம். 1, 2, 3, 4 and 5. ஸோ 5 டபுள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ணியாச்சு. இந்த சிங்கிள் க்ரோஷேல ஒரு சிங்கிள் க்ரோஷே. அடுத்து இருக்க செயின் 3 ஸ்பேஸில் 5 டபுள் க்ரோஷேஸ். ஸோ இந்த ரவுண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா
ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேலையும் ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். செயின் த்ரீ ஸ்பேஸ்லலாம் ஃபைவ் டபுள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ண போகிறோம். கார்னரில் மட்டும் செவன் டபுள் க்ரோஷேஸ் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இந்த கடைசி பார்டருக்கான பேட்டர்ன். ஸோ இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த கார்னர் வர்றப்ப என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே ஒரு சிங்கிள் க்ரோஷே, இங்கே வந்து செவன் டபுள் க்ரோஷே சிங்கிள் க்ரோஷே, அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் இங்கே வந்து ஃபைவ் டபுள் க்ரோஷே, அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு முடிக்கிறப்ப காமிக்கிறேன். ஸோ நம்மளோட மேட் நம்ம முடித்தாச்சு. ஃபைனல் ரவுண்டுக்கு முடிக்கிறப்ப ப்ரீவியஸ் ரவுண்டில் இருக்க சிங்கிள் க்ரோஷே ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு, அந்த ஸ்டார்டிங்கில் த்ரீ செயின் போட்டோம் இல்லையா, அதில் வந்து கீழே இருக்க செயினில், அதுதான் பிகினிங் செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சுடுங்க. ஸோ நம்மளுக்கு பார்டர் வந்து நல்ல வேவியாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் இந்த மேட்டை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.